நடிகர் எம்ஜிஆர் ஹீரோவா நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் ராஜகுமாரி தானான்னு கோயம்புத்தூர்ல இருந்து குணா கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் கதாநாயகனா நடித்த முதல் படம் ராஜகுமாரி அப்படின்னு சொல்ல முடியாது. எம்ஜிஆர் கதாநாயகனா நடித்த முதல் படம் சாயா என்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் இப்படி அப்படி ஒரு இடையூறு இல்லை, அப்படி பல இடையூறுகளை சந்தித்தார் எம்ஜிஆர். முழுமையாக அந்த படம் முடிவடையவே இல்லை. அதன் காரணமாக கதாநாயகனாக தான் நடிக்கவே முடியாதோ அப்படின்ற அச்சம் கூட எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் எம்ஜிஆருக்கு ஆபத் பாந்தவனாக வந்தவர் ஏஎஸ்ஏ சாமி. ராஜகுமாரி படத்தினுடைய தயாரிப்பாளர்களான சோமன் சுந்தரம், மொஹிதீன் ஆகிய இருவரும் பியு சின்னப்பாவை கதாநாயகனாக போட்டு படம் எடுக்கலாம் என்று சொல்லியும் கூட எனக்கு எம்ஜி ராமச்சந்திரன் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி எம்ஜி ராமச்சந்திரன் அந்த படத்திலே கதாநாயகனாக்கிய பெருமை இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி ஏசாரும். சார், ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஃபர்ஸ்ட் டைம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஸோ ஜெயலலிதாவை சஜஸ்ட் பண்ணது ஆயிரத்தில் ஒருவன் டேரக்டரா இல்லை எம்ஜிஆரான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடிக்க வேண்டும் என்பது பிஆர் பந்துலுடைய ஆசையாகத்தான் இருந்தது. அப்போ சின்னத கொம்பே என்ற பெயரிலே பிஆர் பந்துலு ஜெயலலிதா நடித்த ஒரு படத்தை இயக்கிக் கொண்டிருந்தார். அந்த படத்துடைய படப்பிடிப்புக்கு எம்ஜிஆரை வரும்படி செய்தார் பிஆர் பந்துலு. அந்த படப்பிடிப்பிலே தான் ஜெயலலிதாவை முதன் முறையாக பார்த்தார் எம்ஜிஆர். பார்த்துட்டு அதற்கு பின்னாலே எம்ஜிஆர் ஓகே அப்படின்னு சொன்னதுனால தான் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு கிடைத்தது. சார், நார்த் இந்தியாவை கதைக்களமாக வச்சு தமிழில் முதல் முறையாக எடுக்கப்பட்ட படம் அன்பே வாதானா, இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது படம் இருக்கா? அண்ட் அந்த படத்தை முழுக்க முழுக்க சிம்லாவில் தான் ஷூட் பண்ணதாக சொல்கிறாங்களே, அது உண்மையானு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. அன்பே வா திரைப்படம் முழுக்க முழுக்க சிம்லாவிலே படமாக்கப்பட்ட படம் இல்லை, அங்கே ஒரு போர்ஷனை படமாக்கினாங்க. அதற்கு பின்னாலே ஊட்டியில் அந்த படத்தினுடைய பெரும்பாலான படப்பிடிப்பு நடைபெற்றது. அன்பேவா படத்துக்கு முன்னாலேயே வட இந்தியாவை கதைக்களமாக கொண்டு ஒரு படம் உருவாகியிருக்கு. அந்த படத்துடைய பெயர் தேன் நிலவு. அன்பேவா திரைப்படம் 1966 வெளியானது. தேன் நிலவு 1961 வெளியான படம். சார், என்னோட அப்பா பார்த்து ரசிச்சு, நான் பார்த்து ரசிச்சு, இப்போ என் பையன் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படமாக இருக்கிறது தான் எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை. அந்த படத்தை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்தா அதில் சிவகார்த்திகேயன் அட்டகாசமாக பொருந்துவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. உங்கள் குடும்பத்தினருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப பிடித்த படம் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம். குறைந்தது 20 அல்லது 30 முறை அந்த படத்தை நான் திரும்ப திரும்ப பார்த்துருப்பேன். இப்போ பார்த்தா கூட அந்த படத்தை பார்க்கும்போது செழிக்காது. ஆனால் அந்த படத்தை இன்றுள்ள கதாநாயகர்களில் யாரை வைத்தெடுத்தாலும் அந்த படம் வெற்றி பெறாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அன்றைக்கு இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கு இருந்த நிலைமை வேறு. அதே மாதிரி மக்கள் ரசனையும் பெருவாராக மாறி இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த கதையை இப்போதுள்ள நடிகர்களை வைத்தெடுத்தால் நிச்சயமாக எடுபடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். சார், வாரிசு படத்தில் நடிகர் விஜய்க்கு 120 கோடி சம்பளம். ஆனால் அந்த காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்த எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர் இவங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் எவ்வளோ சம்பளம் இருந்ததுன்னு தென்காசியிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாக அவர் வாங்கிய சம்பளம்னா அது 12 லட்சம் ரூபா தான். சார், இந்த போட்டோல எம்ஜிஆர் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு சொல்ல முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. இந்த வண்ணப்படத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் இருப்பவர் பிரபல ஸ்டூடியோ அதிபரான பி நாகிரெட்டி. எம்ஜிஆரை வித்து எங்க விட்டு பிள்ளை என்ற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் பி நாகிரெட்டி. சார், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் ஏதாவது இருக்கான்னு சென்னையிலிருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மூரில் கலைஞர், எம்ஜிஆர் ஆகிய இருவரும் இணைந்து பல திரைப்படங்களை பணியாற்றிருக்கிறார்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து பல படங்களிலே பணியாற்றிருக்காங்க. ஜெயலலிதா கலைஞரோடு இணைந்தும் பணியாற்றிருக்கிறார். ஆனால் மூவரும் சேர்ந்து எந்த திரைப்படத்திலும் பணியாற்றியதில்லை. சார், கூண்டு கிளி படத்துக்கு அப்புறமா எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் ஏன் சேர்ந்து படங்களில் நடிக்கலன்னு சென்னையிலிருந்து குறும்பன் கேட்டிருக்காங்க. கூண்டு கிளி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக எம்ஜிஆர் சிவாஜியும் இணைந்து நடித்த பல படங்கள் வந்திருக்கும். அந்த படம் தோல்வி படமாக அமைந்ததனால தான் அப்படி அவர்கள் இருவரையும் சேர்த்து திரும்பவும் படம் எடுக்க யாரும் முன் வரல. சார், நடிகர் எம்ஜிஆருக்காக மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காரான்னு சென்னையிலேருந்து உதயகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருக்காக ஒரு பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு மலேசியா வாசுதேவனுக்கு கிடைத்தது. அந்த படத்துடைய பெயர் உன்னை விட மாட்டேன். சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சந்திரபாபுவும் இணைஞ்சு நடித்த கடைசி படம் எதுன்னு சொல்ல முடியுமான்னு மதுரையிலிருந்து அப்பாஸ் கேட்டிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இணைந்து சந்திரபாபு நடித்த கடைசி திரைப்படம்னா அது எம்ஜிஆருடைய இயக்கத்திலே உருவான அடிமை பெண் திரைப்படம் தான். சார், எம்ஜிஆரும் அவரோட மனைவி வி என் ஜானகியும் சேர்ந்து நடித்த முதல் படம் எதுன்னு சென்னையிலிருந்து இன்பன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரும் அவருடைய மனைவியான வி என் ஜானகியும் முதல்ல சேர்ந்து நடித்த படம்னா மோகினி திரைப்படம். ஆனால் அந்த படத்தில் அவர் ரெண்டு பேரும் ஜோடி இல்லை. அவர் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்த முதல் திரைப்படம்னா அது மருது நாட்டு இளவரசி திரைப்படம் தான். அந்த படம் வளர்ந்தபோது அந்த படம் எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்ததோ அதை விட வேகமாக எம்ஜிஆருக்கும் ஜானகிக்கும் இடையே இருந்த காதல் வளர்ந்தது. அதன் காரணமாகத்தான் ஒரு காலகட்டத்தில் அவர் இருவரும் திருமணம் செய்து கொண்டார். சார், இந்த ஃபோட்டோ பற்றி சொல்ல முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க.
சினிமாவிலையும் நாட்டை மாண்ட இரு மாபெரும் கலைஞர்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் எம்ஜிஆருடைய வழியிலே அரசியலில் அடியெடுத்து வைத்து மிகப்பெரிய புகழை குவித்து ஆந்திராவினுடைய முதலமைச்சரான என்டி ராமராவ், பக்கத்தில் இருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்களுக்கு பின்னாலே இருப்பவர் இயக்குனர் பஞ்சு. சார், மல்டி ஸ்டார் படங்களில் நடிகர் எம்ஜிஆர் ஏன் நடிக்கவே இல்லை? ஆனால் அதே மாதிரி அவரோட பெரும்பாலான படங்களில் சப்போர்ட்டிங் கேரக்டரில் முத்துராமனை நடிக்க வச்சிருக்காரே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமான்னு சேலம்லேருந்து மஹபூப் ஜான் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எந்த திரைப்படம் மல்டி ஸ்டார் திரைப்படமாக பார்க்கப்பட்டிருக்கோம்னா, எம்ஜிஆரோட சிவாஜி நடித்தால் மட்டுமே அந்த திரைப்படம் மல்டி ஸ்டார் திரைப்படமாக பார்க்கப்பட்டிருக்கும். வேறு எந்த நடிகர் நடித்தாலும் அது எம்ஜிஆருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற நடிகர் நடித்த படமாக தான் மக்கள் அதை பார்த்திருப்பார்கள். பொதுவாக எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் மற்ற கதாநாயகர்களே தன்னுடைய படங்களிலே அவர் நடிக்க வைக்க மாட்டார். நான் நடித்திருந்தாலும் என்னுடைய சக கதாநாயகர்கள் பல பேருடைய படங்களிலே நடித்திருப்பார்கள் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. ஆனால் என்னுடைய படங்களிலே நடிப்பதன் மூலம் அவங்களுடைய மார்க்கெட்டில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டால் கூட என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அதன் காரணமாக தான் பிரபலமான கதாநாயகர்கள் என்னுடைய படங்களிலே நான் அதிகமாக நடிக்க வைத்ததில்லை என்று ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் எம்ஜிஆர். சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எதுன்னு தாம்பரம்லேருந்து கிஷோர் கேட்டிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அசைவ உணவுகளை விரும்பி அவர் சாப்பிடுவார். குறிப்பாக மீன் குழம்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சார், நடிகர் ரஜினிகாந்துக்கு அதிகமான சிகரெட் அண்ட் ஆல்கஹால் பழக்கம் இருந்ததால தான் எம்ஜிஆருக்கு ரஜினிகாந்தை பிடிக்காது அப்படின்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு சென்னையிலிருந்து பப்பு கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருக்கு ரஜினிகாந்தை பிடிக்காது என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற தகவல் இருக்கே, அதுவே தவறான தகவல். ரஜினிகாந்தை எம்ஜிஆருக்கு ரொம்பவும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடிப்பழக்கம் உள்ளவர்கள், சிகரெட் பிடிக்கின்ற பழக்கம் உள்ளவர்களோடு எம்ஜிஆர் பழகவே கூடாது என்று நினைத்திருந்தார் என்றால், அவருடைய படத்தில் தொடர்ந்து நடித்தார்களே நாகேஷ், அசோகன், தேங்காய் சீனிவாசன் போன்றோர், அவங்களோட ஒரு பழகியே இருக்க முடியாது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சார், பறக்கும் பாவை படத்துக்கு அப்புறமா எம்ஜிஆரை வச்சு டிஆர் ராமண்ணா படங்கள் டைரக்ட் பண்ணாமல் போனதுக்கு பிரத்யேக காரணங்கள் ஏதாவது இருக்கான்னு செல்வா கேட்டிருக்காங்க. பறக்கும் பாவை படத்திற்கு பிறகு எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்த மாட்டுக்காரவளன் படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு ராமண்ணாவுக்கு தான் வந்தது. அந்த படத்தினுடைய கதை விவாதங்களில் கூட ராமண்ணா கலந்து கொண்டார். ஆனால் அந்த படப்பிடிப்பு கொஞ்சம் தாமதமாகவே எம்ஜிஆர் கொடுத்த படப்பிடிப்பு தேதிகளில் ராமண்ணாவால் கலந்து கொள்ள முடியல. ஏன்னா அப்போது அவர் தங்கச் சுரங்கம் என்ற படத்தை எடுத்துக்கொண்டிருந்தார், அந்த படத்தை இயக்கிக் கொண்டும் இருந்தார். அதனால தான் அவரால் மாட்டுக்காலன் படத்தை இயக்க முடியாமல் போயிற்று. ஆனாலும் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் இடையிலே அதனால் எந்த வருத்தமும் ஏற்படவில்லை என்பது தான் உண்மை. பின்னாளில் ஒரு விழாவிலே சந்தித்த போது, மாட்டுக்காரன் படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உலகம் சுற்றுவாழ்வின் படத்துக்கு கூட உங்களை தான் டைரக்டராக போடணும்னு நான் எண்ணி இருந்தேன் என்று ராமண்ணாவிடம் சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லாமல் ராமண்ணாவுக்கென்று தனியாக அந்த படத்தை திரையிட்டும் காட்டினார் அவர். அந்த படத்தை பார்த்துட்டு, படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க என்று அவருக்கு உற்சாகம் ஊட்டியவர் தான் டி ஆர் ராமண்ணா. அதைத் தொடர்ந்து புரட்சி பித்தன் என்ற பெயரிலே கன்னடத்திலே ராஜ்குமார் நடித்து வெளியான ஒரு படத்தை தமிழில் எம்ஜிஆரும் அவரும் சேர்ந்து பண்ணுவதாக இருந்தது. அந்த படத்துக்கு படப்பிடிப்பு கூட சில நாட்கள் நடைபெற்றது. அந்த படத்திலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தது லதா. சார், எம்ஜிஆர் நடித்த படங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா? அவர் நடித்த எல்லா படங்களையுமே பார்த்துட்டேன், நிறைய படங்களில் சர்டிஃபிகேட்டே வரலையே, அதனால தான் கேட்குறேன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் கதாநாயகன் நடித்த மர்மயோகி திரைப்படம் ஏ சர்டிஃபிகேட்டை பெற்றது. இந்தியாவிலேயே முதல் முதலாக ஏ சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட திரைப்படம் என்ற பெருமை கூட மர்மயோகிக்கு உண்டு.